உங்களுக்கு நாக்கே இல்லை, ஜேம்ஸ் மெலோனி கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா நாக்கு வந்துடும். கண்ணே இல்லை, அவர்கிட்ட ஜெபம் பண்ணீங்கன்னா கண்ணு வந்துடும். கிரியேட்டிவ் மிராக்கல்னு சொல்லுவாங்க, அது இல்லாதவைகளை கூட உருவாக்குகிற ஒரு அனாயிண்டிங். இது உலகத்தில் ரொம்ப சிலர் மேலே தான் அந்த அனாயிண்டிங் ஆண்டவர் கொடுத்தார். அது ஜேம்ஸ் மெலோனி மேலே இருந்தது. அந்த அனாயிண்டிங் இருந்ததுனால அவர் என்ன செய்தார் தெரியுங்களா, நிறைய முஸ்லீம் தேசங்களுக்கு போய் அந்த இடத்துல கிரியேட்டிவ் மிராக்கள் செய்ததுனால எக்கச்சக்கமான முஸ்லீம்மார்கள் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. ஆனால் இது வெளியே வரலை. ஒரு முறை ஒரு முஸ்லீம் தேசத்துக்கு போய் அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 வாரங்கள் இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தார். எந்த அற்புதமும் நடக்கலை. ஒரு நாள் என்ன ஆச்சு தெரியுங்களா, அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும் போது ஒரு முஸ்லீம் ஆள் தன்னுடைய பிள்ளைய தூக்கிக்கிட்டு அவர் பண்ணுகிற பிரசங்கத்தை அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தான். அவர் இயேசுவை பற்றி சொல்லும் போது இவன் வேற ஏதோ குரான்லேருந்து ஒரு வசனத்தை சொல்லி ஏட்டிக்கு போட்டியாக பேசிக்கிட்டே இருந்தபோது ஆண்டவர் சொன்னார், அவங்கிட்ட போய் நாதாங் ஆண்டவர்னு சொல்லி பகிரங்கமாக பேசு. அப்போ அந்த முஸ்லீம் ஆளுக்கிட்ட போய் இவர் ஜேம்ஸ் மெலோனி கத்தரை ஏற்றுக்கணும், அவரு தான் உண்மையான தெய்வம்னு சொல்ல அவன் இவரை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு. அவன் சொன்னான், இதோ கத்த தெய்வம்னு சொல்றியே, என் பிள்ளைக்கு 5 வயசு, இந்த 5 வருடங்களாக என் பிள்ளை நடக்க முடியலை, என் பிள்ளையினுடைய கால்கள் போலியோவினால் பாதிக்கப்பட்ட கால்கள், நீ சொல்லுகிற கிறிஸ்து உண்மையானால் இந்த பிள்ளைய நடக்க பண்ணுன்னு சொல்ல என்ன பண்ணார் தெரியுங்களா, ஜேம்ஸ் மெலோனி அந்த பிள்ளைய அப்படி வாங்கி இயேசுவின் நாமத்தினால் நடுன்னு சொல்லி அப்படி தூக்கி வீசிட்டாரு. பிள்ளைய தூக்கி வீசின உடனே பிள்ளை பொத்துன்னு கீழே விழுந்தது பாருங்க. இந்த முஸ்லீம்காரன் வந்து இவர் ஷர்ட்டை பிடிச்சிட்டான், குழந்தைய தூக்கி போட்டுட்டியாரான்னு கெட்ட வார்த்தையில திட்ட ஆரம்பிச்சு. ஆனா கீழே விழுந்த பிள்ளை அப்படியே எழுந்து நின்னுது பாருங்க. அவ்வளவுதான், சட்டைய பிடிச்சவன் இப்ப காலை பிடிச்சிட்டு இருக்கிறான் அவரு காலை. அந்த ஒரு மிராக்களை ஜேம்ஸ் மெலோனி அந்த இடத்துல செஞ்சதுனால அந்த முஸ்லீம் அந்த ஆள் என்ன செஞ்சான், அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற எல்லாருடைய வீட்டு கதவை தட்டி 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 தட்டி, இயேசு உண்மையான தெய்வம், என் பிள்ளைய நடக்க பண்ணிட்டாரு, ஹல்லேலூயா, அவர் உண்மையான தெய்வம், என் பிள்ளைய நடக்க பண்ண. அவன் ஒருத்த அந்த இடத்துல இருக்கிற எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவன் சொன்ன அந்த சாட்சியை கேட்டு ஒரு கூட்ட ஜனங்க அந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டார்கள். அதே ஜேம்ஸ் மெலோனி பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்திய தேசத்துல ஒரிசா என்கிற ஒரு இடத்துல வந்து ஊழியம் செய்தார். ஒரு ஓப்பன் மீட்டிங்ல ஒரு பெரிய ஸ்டேஜை போட்டு எக்கச்சக்கமான ஜனங்கள், பயங்கர தீவிரவாதிகள் நிறைந்த அந்த பகுதியில ஜேம்ஸ் மெலோனி ஊழியம் செய்யும் போது என்ன ஆச்சு தெரியுங்களா, அவரை எப்படியாவது கொன்னுடணும்னு சொல்லி ஒரு தீவிரவாத கும்பல் அந்த கூட்டத்துக்குள்ள வந்துட்டாங்க. 3 நாள் கூட்டம் நடக்குது. இந்த 3 நாள் கூட்டத்துல எப்படியாவது அவரை கொன்னுடணும்னு சொல்லி முதல் நாள் கூட்டத்துல எல்லாரும் கத்தி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஜேம்ஸ் மெலோனியினுடைய ஜெப நேரம் வந்தது. ஜேம்ஸ் மெலோனி ஸ்டேஜில் இருந்து கைகளை நீட்டி சொன்னார், இப்பொழுது உங்க மேல கத்தருடைய அக்கினி இறங்கி வருகிறதுன்னு சொன்னாரு பாருங்க. அவ்வளவுதான், அவங்க கொண்டு வந்த கத்தி எல்லாம் அப்படியே உருகி விழுந்துருச்சு, உருகி ஊத்திடுச்சு கத்தி. கத்திய கொண்டு வந்தவங்க எல்லாம் பார்த்தா கத்தி உருகி போய் வெறும் கைப்பிடி மட்டும்தான் அவங்களுடைய இடுப்பு அறையில இருந்தது. அவ்வளவு அபிஷேகம் அந்த கூட்டத்துல இறங்கி வந்ததுதான். நடா கத்தியும் உருகி போகிற அளவுக்கு இவங்க ஆண்டவர் அவ்வளவு பெரியவரான்னு சொல்லி மறுநாள் துப்பாக்கி கொண்டு வந்தான். துப்பாக்கி கொண்டு வந்து கூட்டம் நடக்கிற நேரத்துல இவரை பார்த்து ஷூட் பண்றாங்க. குண்டு கரெக்டா அவர் பிரசங்கம் பண்ற மேடை வரைக்கும் வரும், அவருடைய பிரசங்க பீட வரைக்கும் வந்து இந்த பீடத்துக்கு முன்பதாக எல்லா குண்டுகளும் டொப் 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 டொப்னு கீழே விழுந்துடுச்சு. அல்லேலூயா. கத்தியை கொண்டு வந்தோம் கொல்ல முடியல, துப்பாக்கி குண்டு சுட்டோம், துப்பாக்கி குண்டுகள் இவருக்கு முன்பதாக அவைகள் கடந்து போகலன்னா இவர் ஆராதிக்கிற கத்தர், இவர் சொல்லுகிற கத்தர் உண்மையாகவே வல்லமை நிறைந்தவர், உண்மையாகவே அக்கினி நிறைந்தவர். சிஸ்டர் பிரதர், உங்க மேல அந்த அபிஷேகம் இருக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் உங்களுக்கு முன்பதாக வந்து விழும். Hey!
உனக்கு முன்பதாக அனுப்பப்படுகிற எல்லா மந்திர ஆயுதங்கள், மரண ஆயுதங்கள், ஆக்சிடென்ட் ஆயுதங்கள் உனக்கு முன்பதாக வரும், ஆனால் உன்னை தொட முடியாது. உன் மேல இருக்கிற அபிஷேகம், உனக்கு விரோதமாய் அனுப்பப்படுகிற 1,000, 10,000 அம்புகளை, ஈட்டிகளை அவைகள் முறித்து விழுந்து விழ செய்யும். இப்பொழுது அது நடக்கிறது. உனக்கு விரோதமாய் எழுப்பி அனுப்பப்பட்ட அந்த ஆயுதம் இப்ப உனக்கு முன்பதாக விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. இதை நம்புறவங்க மாத்திரம் கைகளை தட்டி அந்நிய பாஷையில நிரம்பி செவிங்க. உனக்கு விரோதமாய் அனுப்பப்பட்ட அந்த மந்திரங்கள் விழுகிறது, விழுகிறது, விழுகிறது. செய்வினை ஆவிகள் விழுகிறது, ஏவல் ஆவிகள் விழுகிறது, குட்டி சாத்தான்கள் விழுகிறது, மரண ஆவிகள் விழுகிறது, நோயை கொண்டு வருகிற ஆவிகள் விழுகிறது. நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய், நீ நிற்பாய், நீ எழுந்து நிமிர்ந்து நிற்பாய். லே காபா லாபா, காபா லாபா, காபா லாபா. உனக்கு விரோதமாய் எந்த ஆயுதமும் செயல்பட முடியாது. கர்த்தர் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறார். நீ மலைகளை மிதித்து நெருக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கிடுவாய். இதோ சிலர் மேல எலியாவின் அக்கினி இறங்குகிறது, அபிஷேகம் இறங்குகிறது. சத்துருவின் வல்லமையை முறியடிக்கிற அக்கினி, சேனைகளை முறியடிக்கிற அக்கினி, பிசாசுகளை துரத்துகிற அக்கினி. ஏய், நல்ல 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 கைகளை தட்டி பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீ பிசாசுகளை துரத்துவாய், நீ பிசாசுகளை துரத்துவாய். இனி நீ கரங்களை நீட்டும் போது பேய்கள் அலற ஆரம்பிக்கும். நீ வாய்களை சிறந்த அந்நிய பாஷையில பேசும் போது பேய்கள் அலற ஆரம்பிக்கும். உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். உன் வேலை ஸ்தலத்துல ஒரு கூட்ட ஜனங்களை கத்தர் அசைப்பார். லாபா காபா, லாபா காபா, லாபா ராபா லாபா. நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பு, நிரம்பு. உண்மையில அந்த வல்லமை வருகிறது, வல்லமை வருகிறது. ஜேம்ஸ் மெலோனி மேல இருந்த அந்த கிரியேட்டிவ் அனாயிட்டிங் உண்மையில வருகிறது, உண்மையில வருகிறது. நீ கைகளை வைத்து செபிக்க கண்கள் உருவாகும், செவிட்டு காதுகள் திறக்கும், முடவர்கள் எழுந்து நடப்பார்கள். ஷாபா காபா, லாபா காபா, லாபா காபா, ராபா லாபா ராபா. கர்த்தரே தெய்வம் என்று உன் மூலியமாய், உன் மூலியமாய் வெளிப்படும். ஜீசஸ், ஜீசஸ், அல்லேலூயா. அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் திருச்சபையின் மேல எலியாவின் அபிஷேகத்தை வர பண்ண போகிறார். எடுத்து வாசிப்போம், மல்கியா 4:5-6. இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் பாருங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள், அதனுடைய வருகையை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வாக்கு. ஆண்டவர் வருவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? எலியா தீர்க்கதரிசி அனுப்புவார். ஏன்? அப்படி வருக சமீபமா இருக்கிறதுனால எலியாவின் தீர்க்கதரிசி தான், எலியாவின் அபிஷேகம் தான் காரியங்களை மாறுதலா மாற்றும். அல்லையோ, அது கீழே உள்ள வசனத்தை வாசிங்க. நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடி எலியா பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாவிடத்திற்கும் திருப்புவான். ஹல்லேலூயா. இதோட பழைய ஏற்பாடு முடிந்தது. கடைசியா பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு முன்பதாக அந்த கடைசியா
பழைய ஏற்பாடு ஆவியானவருக்குரிய கரங்கள் எழுதி முடிப்பதற்கு முன்பதாக அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்ன? நான் எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன்னா எலியாவினுடைய அபிஷேகத்தை நான் ஊற்றுவேன். அந்த தீர்க்க தரிசன வல்லமையை நான் ஜனங்கள் மேலே வரப்பண்ணுவேன். எந்த அபிஷேகம் இறங்கி வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது எல்லாவற்றையும் திருப்பிடும். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கீங்க? நான் சொல்றேன், வாஞ்சையோடு இருக்கிறவர்கள் மேலதான் ஆண்டவர் இன்றைக்கு தொட போகிறார். வாஞ்சையோடு ஆண்டவரே என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்றவங்க மேலதான் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அக்கினியை ஓற்றுவார். நீங்க சும்மா வந்து பாஸ்டர் வந்திருக்கிறாரு, யூடியூப்ல பாக்குறோம், பேயெல்லாம் துரத்துறாரு, கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு வந்து அப்பந்த நினப்புல வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கு அற்புதம் கிடையாது. அல்லேலூயா. நல்லா கேளுங்க, ஆண்டவர் சொல்லுகிற இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனித்து நீங்க அந்த வாஞ்சையோடு உட்கார்ந்து இந்த இடத்துல நீங்க செய்தியை கேட்கும் போது தான் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். 2006 நான் ஒரு முறை பம்பல் அந்த பகுதியில் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர் அந்த நாட்களில் தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருந்தார். ஒரு தேவ மனிதர் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங், அவருடைய ஒரு கூட்டம் அந்த பம்பலில் என்எல்சிசியில் ஒரு மைதானத்தில் நடந்து கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 20,000-30,000 பேர் அந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற்றாங்க. அப்போ அந்த கூட்டத்துக்கு நான் 3 நாட்கள் அந்த கூட்டத்துக்கு நான் போகிறேன். அப்போ நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு பயங்கர தாகம், ஆண்டவரே எப்படியாவது இந்த கூட்டத்தில் நான் ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். என்னத்தை பெற்றுக்கொள்ளணும்? அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி முதல் நாள் போகிறேன். ஏராளமான கூட்டம், ஜனங்க ஓடி வராங்க. அற்புதம் பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் ஒரு அம்மா கையில் கட்டியை தூக்கிட்டு வராங்க. சொல்கிறாங்க, இதனுடைய கேன்சர் கட்டி அப்படியே ஜப நேரத்தில் அருந்து கையோடு வந்துடுச்சுன்னு சொல்லி கட்டியை தூக்கிட்டு வந்து ஸ்டேஜில் அந்த அளவுக்கு மிராக்கள் நடக்குது. ஆனா எனக்கு ஒண்ணுமே நடக்கல. எல்லாரும் ஆவில நிரம்புறாங்க, குதிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க, எனக்கு ஒண்ணும் நடக்கல. முதல் நாள் கூட்டம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பயங்கர சோர்வா அப்படியே நடந்து வரேன். ஆண்டவரே எல்லாரையும் தொட்டிங்க, எல்லாருக்கும் அற்புதம், ஆனா எனக்கு ஏதோ நான் இன்னைக்கு ஃபீல் பண்ண மாதிரியே தெரியலையா ஆண்டவரே. சரி, அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வீட்டுல போய் முட்டி போட்டு ஜெபிக்கிறேன். மறுநாள் கூட்டத்தில் என்னை எப்படியாவது நீங்கள் சந்திக்கணும், எப்படியாவது என்னை தொடணும், எப்படியாவது உங்கள் வல்லமையை நான் பார்க்கணும்னு சொல்லி மறுநாள் கூட்டத்துக்கு போகிறோம். மறுநாள் அதை விட பயங்கரம் கூட்டம், பயங்கரமான மிராக்கள் நடக்குது, பேய்கள் அலறிக்கொண்டு ஓடி வருது, நூற்றுக்கணக்கான பிசாசுகள். அந்த கூட்டம் முடிஞ்சது எனக்கு அதுலேயும் ஒன்றுமே நடக்குது, பயங்கரம் சோர்வு. ஆண்டவரே ஏன் என்னை நீங்கள் தொட மாட்டீங்க? ஏன் என் மேலே ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா? தயவு செஞ்சு சொல்லுங்க, அதெல்லாம் நான் சரி பண்ணி கொள்றேன். ஆனா என்ன அபிஷேகம் மாத்திரம் பண்ணாத விடாதீங்கன்னு சொல்லி 3வது நாள் அன்றைக்கும் வீட்டுக்கு போய் நல்லா ஜபம் பண்ணிட்டு 3வது நாள் கூட்டத்துக்கு வரேன். 3வது நாள் பார்த்தா பயங்கர அற்புதங்கள். ஐயோ, அவர் சொல்ல ஒரு பலத்த காற்று அந்த கூட்டத்துல வீசிச்சு பாருங்க. பயந்துட்டாங்க ஜனங்கள்லாம், என்னடா இவர் ஜபம் பண்ணா ஆவியானவர் பலத்த காற்றோ அந்த கூட்டத்தில் அசைவாடினார். எங்க இருந்து திடீர்னு அந்த காத்து வந்ததுன்னே தெரியல. அவ்வளவு மிராக்கள் அந்த கூட்டத்தில் எனக்கு ஒண்ணு நடக்கு. அப்ப நான் அப்படியே சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டேன், பின்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். கூட்டம் முடிஞ்சிடுச்சு. இப்போ சாட்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அவரு, ப்ராஃபட் பெர்னார்ட் பிளெஸ்ஸிங்க சாட்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறார் ஸ்டேஜில் நின்று. அப்படியே ஜனங்கள்லாம் ஜனக்கூட்டம்லாம் போயிடுச்சு. கூட்டம் முடிஞ்சு ஜனக்கூட்டம்லாம் போயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30,000 பேர் இருந்த கிரவுண்டில் இப்போ ஒரு 300-400 பேர் தான் அங்கங்கங்கே சிதறி உட்கார்ந்துருக்குறோம். எல்லாம் போயிட்டாங்க. இப்போ சாட்சிகளை மாத்திரம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ பெர்னார்ட் பிளெஸ்ஸிங் சொல்கிறாரு, இவ்வளோ கூட்ட ஜனங்கள் எங்கே போனாங்க? மீதி இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறார். முன்னாடி வாங்கன்னு சொன்ன உடனே தான் பின்னாடி இருந்த நானும் பிடிச்சேன். பிடி உஷா போல ஒரு ஓட்டம். அல்லேலூயா. ஏன்னா அந்த தாகம், அந்த வாஞ்ச,
இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளாத மாத்திரம் வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லி ஒரே ஓட்டம் 300 பேரையும் தாண்டி தப 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 செருப்பெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல, எங்கெங்கோ பறந்து போச்சு ரெண்டு கால் செருப்பு. ஆனா எனக்கு ஒரு எண்ணம், அபிஷேகத்தை மாத்திரம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ளாது. ஓடி போய் ஸ்டேஜில் போக முடியாதுன்னா ஸ்டேஜை சுற்றிலும் பெரிய கட்டி இது கம்பெல்லாம் போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அப்படி போய் அந்த கம்பத்தை பிடிச்சுக்கிட்டேன். அப்போ அவர் தீர்க்க தரிசனமாக சொன்னார், இந்த கூட்டத்தில் இங்கே வந்து நிற்கிற இவர்களை இன்றைக்கு ஆவியானவர் விசேஷித்து அக்னியால் நிரப்ப போகிறாரு. அப்படி நிரப்பப்பட்டவர்கள் நீங்கள் தானாக ஸ்டேஜுக்கு வரப்போறீங்கன்னு சொன்ன உடனே எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்போ ஒரு அபிஷேகம் இறங்கச்சு பாருங்க மேலே. என்னையும் அறியாமையே என்னை எவனோ பிடிச்சி தூக்கி உள்ளே போட்டான். நான் கண்ணை திறந்து பார்த்தா ஸ்டேஜுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி நிற்கிறேன். அவர் என்ன அப்படி டச் பண்றாரு, உன் மேல கத்துறந்த அக்னிய கொடுக்கிறாருன்னு என்ன மூன்றாவது நபரா தொட்டாரு பாருங்க. அவ்வளவுதான், அவரு தொடுற அதே நேரத்துல வான திறந்து ஒரு மின்னல் வந்து பட்டு நடிச்சது. அவ்வளவு என்ன நடந்ததுன்னே தெரியல. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு விசேஷத்தை இம்பார்டேஷனை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் நான் ஜபிக்கும் போது பேய்கள்லாம் அலற ஆரம்பிச்சது, பிசாசுகள்லாம் எழுந்து ஓட ஆரம்பிச்சது. அந்த அபிஷேகம் இறங்கி வந்த பிறகுதான் எனக்கு ஊழியத்தின் வாசல்களை திறக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எதற்கு சொல்றேன்னா, ஆண்டவரை தேடி வரும்போது நீங்க ஒரு வாஞ்சையோடு வரணும். ஏதோ வந்தோம் போனோம், கை தட்டாத கொள்ளாத ஜபிக்காத அப்படி நீங்க போயிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த வாஞ்சையோடு நீங்க இருக்கணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் போறதுக்குள்ள என் மேல ஏதாவது ஒரு டச்சாவது என்ன பண்ணி அனுப்பிடுங்க, என்னை ஏதாவது பண்ணுங்க, நான் சும்மா மாத்திரம் போயிடக்கூடாது, என் மேல அக்கினியாவது தெளிச்சாவது அனுப்பிடுங்க. அப்படி அந்த வாஞ்சையோடு நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் நிச்சயமா உங்கள் இன்றைக்கு அபிஷேகத்தை அனுப்புவார். எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் வாஞ்சையோடு இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியா வாழ்ந்த காலம் ஒரு சவால் நிறைந்த காலம், பயங்கர சவால்கள் மத்தியில தான் எலியா வாழ்ந்தார். எலியா வாழ்ந்த அந்த நாட்களில யெஸ்பேலன்னு சொல்லி ஒரு ராணி இருந்தார். எப்படிப்பட்ட ராணினா, கொடூரமான ஒரு ஆட்சி செய்த ஒரு ராணி. அவ இஸ்ரவேல் தேசத்தால் கிடையாது, அவ சீதோன் என்று சொல்லக்கூடிய பக்கத்து தேசத்திலிருந்து இந்த ஆகாப் கட்டிக்கிட்டு வந்துட்டான். சில பேருக்கு இந்தியா தேசத்துல பொண்ணு பார்க்க பிடிக்காது பாருங்க, வெளிநாட்டு பொண்களை பார்த்தா இதை கட்டிக்கிட்டா நல்லா இருக்கமேனு தோணும். அந்த மாதிரி இந்த ஆகாப் ராஜா வெளிநாட்டு பெண்ணை, சீதோன் தேசத்தின் ராஜாவுடைய பெண்ணை கட்டிக்கிட்டு வந்துட்டார். கட்டிக்கிட்டு வந்த பிறகு அவ என்ன பண்ணிட்டா, தேசத்துக்குள்ள வரும்போது சும்மா வரல, அவளுக்கு அவளுடைய தகப்பனார் சீதனமாக 850 பாகால் தீர்க்க தரிசிகளையும் பூசாரிகளையும் கிஃப்டா தர. என்னத்த கிஃப்டா தராரு? பெரிய பாகால் சிலையையும், அந்த பாகாலை ஆராதிக்க 850 பூசாரி மற்றும் பாகால வணங்குகிற தீர்க்க தரிசன மந்திரவாதிகள். இப்ப 850 மந்திரவாதிங்க எங்க வராங்க, எங்க வராங்கன்னா இஸ்ரேல் தேசத்துக்குள்ள யெசபேலோடு கூட வந்துட்டாங்க. வந்த உடனே என்ன பண்றா யெசபேல், என்ன பண்றா, பாகாலுடைய ஆராதனை அந்த இடத்துல எழும்புனா கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை போட்டு தள்ளினாதான் அது ஆகும். பாகாலுடைய வளர்ச்சி உயர்னா கர்த்தருடைய பலிப்பிடத்தை இடிச்சதாக. அல்லேலூயா. சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை, சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஒரு பிசாசு உங்களை தாக்கும் போது முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், தேவ பக்தி எப்படிங்க உடைக்கும். பாகால் தீர்க்க தரிசிகள் உள்ள வந்த உடனே தீர்க்க தரிசிகள், ஆண்டவருடைய தீர்க்க தரிசிகள் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கொல்ல ஆரம்பிச்ச உடனே எல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. 7000 தீர்க்க தரிசிகள் எல்லாம் போய் மலை காடு சந்து பொந்து கொகை அப்படின்னு எல்லா இடத்துலயும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க.
ஆண்டவர் ஆண்டவர்னு சொன்னா கழுத்தை வெட்டிடுவான், யெகோவான்னு சொன்னா உன் கழுத்து இருக்காது. அப்படிப்பட்ட சவால் நிறைந்த சூழ்நிலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தேசத்துல நீங்க பைபிள் எடுத்துட்டு சர்ச்சைக்கு போறீங்க, ஆனா திரும்பி வரும் போது உங்க தலை இருக்காது உங்க உடம்புலனா எப்படி இருக்கும்? வருவீங்க சர்ச்சைக்கு? நல்லா இருக்கும் போதே நம்ம வரமாட்டோம், கரெக்டு தானேம்மா? ஆண்டவர் நல்லா உங்களை ஆசீர்வதிச்சு காரை கொடுத்து டூ வீலரை கொடுத்தாலே வரமாட்டோம். நீ சபைக்கு போய் காலை வச்சுனா திரும்பி வரும்போது தலை இருக்காதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா வருவீங்க துணிஞ்சு, அவ்வளவுதான். இப்ப பாகால் தீர்க்க தரிசிகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருடைய தீர்க்க தரிசிகளை கொல்ல ஆரம்பிச்ச உடனேமே 7000 தீர்க்க தரிசிகள் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாம் ஒளிஞ்சி பதுங்கி இருந்த ஒரு சூழ்நிலை. கர்த்தருன்னு சொன்னா வெட்டி போட்டுருவாங்க, ரத்த சாட்சி தான் நீ கர்த்தருன்னு சொன்ன. அப்படிப்பட்ட பயம் நிறைந்த ஒரு சூழ்நிலையில தான் எலியா வெளியே வந்து தேசத்தை கலக்கு கலக்குன்னு கலக்கி பின்மாற்றத்துக்கு போன எல்லாரையும் திரும்பி கர்த்தருக்குள்ள தனி மனிதனா இழுத்துக்கிட்டு வந்த ஒரு மனிதனாய். அல்லேலூயா. அவ்வளவு பதற்றமான பயம் நிறைந்த மரணத்துக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையில சவால் கொடுத்து கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டிய ஒரு மனிதன் தான் எலியா. சில நேரங்கள் உங்க குடும்பத்துல கர்த்தர் தெய்வம்னு நீ தான் நிரூபிக்கணும், கர்த்தர் வந்து நிரூபிக்க மாட்டார். உன் குடும்பத்துல கர்த்தர் தெய்வம்னு நீ தான் ப்ரூவ் பண்ணி காட்டணும். நீ வசிக்கிற பகுதியில நான் ஆராதிக்கிற கர்த்தர் தான் தெய்வம்னு நிரூபித்து காட்டணும். அதுக்கு தான் எலியாவின் அபிஷேகம். எலியாவின் அபிஷேகம் எதற்கு? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் இயேசுதான் தெய்வம், 33 கோடி தெய்வங்கள் இந்த பூமியில இருந்தாலும் நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் ஒருவரே கர்த்தர், நாங்கள் சொல்லுகிற இந்த ஆண்டவர் ஒருவரே தெய்வம். ஹாலேலூயா. அதற்கு தான் உனக்கு எலியாவின் ஆவிய கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார், எலியாவின் அபிஷேகத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்ய வந்த வெளிநாட்டுக்காரர் டி.எல். ஆஸ்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதர், 21 வயதுல திருமணம் முடிச்சு இந்தியா தேசத்துக்கு மிஷினரியா வந்தார். மிஷினரியா வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சு பிரசங்கம் பண்ண பைபிளை திறந்தா உடனே மற்ற மதத்தினர் இந்துக்காரங்க அவங்களுடைய வேத புத்தகத்தை கொண்டு வந்துடுவான். இவர் ஒரு வசனம் சொன்னார்னா அவர் ஒரு வசனம் சொல்லுவான், இவர் ஒரு அற்புதத்தை சொல்லி பிரசங்கம் பண்ணார்னா அவன் சொல்லுவான், பாரு எங்களுடைய புத்தகத்திலேருந்தான் அற்புதம்லாம் எங்க தெய்வங்கள் செஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி எடக்க முடக்கம் பேசி இவரை ஊழியம் செய்ய முடியாதபடி எல்லா இடத்துலயும் ஒரு கட்டு போட்டுட்டான். என்ன செய்யறதுன்னு இவருக்கு தெரியல. என்னடா நம்ம ஒரு வசனம் சொன்னா அவன் அதுக்கு ஈக்குவலா இன்னொரு வசனம் சொல்றான், என்னதான் இவங்களை கர்த்தர் தெய்வம்னு சொல்லி எப்படிதான் இவங்களை நம்ம நிரூபித்து காட்டுறதுன்னு சொல்லி திரும்ப சோர்ந்து போய் அமெரிக்காவுக்கு போயிட்டார். அந்த இடத்துல போய் 40 நாட்கள் இப்ப கடுமையான உபவாசம், வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு 40 நாட்கள் கடுமையா உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார். அந்த 40வது நாள் முடிவில் ஆண்டவர் இவர் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு திரும்ப இந்திய தேசத்துக்கு வந்த டி.எல். ஆஸ்பான் இப்போ பைபிளை தொடர்ந்து பிரசங்கிக்க ஆரம்பித்த உடனே அதே மாதிரி அந்த வேத புத்தகத்தை கொண்டு வராங்க. ஆனா என்ன நடந்ததுன்னா இவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. அல்லேலூயா. இவர் மேல அந்த ஃபோக்கஸ் லைட்டை இவர் மேல அடிச்சாங்களாம், அந்த லைட்டினுடைய வெளிச்சம் இவருடைய வெளிச்சத்தை பின்னாடி காட்டுச்சா. அந்த வெளிச்சத்தை தாண்டி போன வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருத்தரும் சுகமாயிட்டாங்க, இவருடைய நிழல் பட்டு சுகமாயிட்டாங்க. அல்லேலூயா. ஜனங்க ஓடி வராங்க, இந்த ஐயாவுடைய நிழலை நாங்க தாண்டி போனோம், அவ்வளவுதான் எங்களுடைய வியாதி சுகமாச்சு, எங்க கைகள் செயல்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. பிறவி குருடருடைய கண்கள் திறக்க ஆரம்பித்தது, பிறவி ஊமையர்கள் பேச ஆரம்பித்தார்கள். கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இந்திய தேசத்துல அநேக இடங்களில் அவர் நிரூபித்து காட்டி விட்டு சென்றார். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரங்கள் ஆண்டவர் தெய்வம் என்று நீ சொல்லி நிரூபிக்க வேண்டியதா இருக்கும். சரி, எலியாவின் ஆவி எப்படிப்பட்டது? எப்படிப்பட்டது எலியாவின் அபிஷேகம் உங்க மேல இருந்தா நீங்க எப்படிப்பட்டவங்களா முதல்ல மாறுவீங்க? எடுத்து வாசிங்க
ஒன்று ராஜாக்கள் 17:1 கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். ஹல்லேலூயா. எலியா தன்னை அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துற? ஐ எம் மிஸ்டர் எலியா ஃப்ரம் சோன்சோ அட்ரஸ். ஐ எம் த சன் ஆஃப் சோன்சோ. திஸ் இஸ் மை டிகிரி, பிஹெச்டி, டாக்டரேட். எப்படிலாம் எதுவுமே அறிமுகப்படுத்தலை. எலியா தன்னுடைய பைபிளில் அட்ரஸ், ஆல் அட்ரஸ் இல்லாத ஆள் எலியா. அவருடைய அப்பா யாரு, அம்மா யாரு? திஸ்பியனாகிய எலியா. அந்த திஸ்பி என்ற ஊரில் மாத்திரம் இருந்தாருன்னு சொல்லி தான் பைபிள் சொல்லுது. மற்றபடி எலியாவுக்கு எந்த ஐடென்டிட்டியும் கிடையாது. ரெவரன், பிஷப், ஒன்றுமே கிடையாது. என்ன சொல்லி தன்னை ஆகாப் ராஜாவுக்கு முன்பதாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்க, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறேன் நான். அதுதான் எலியாவினுடைய ஐடென்டிட்டி, கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான். எலியா எப்படிப்பட்டவர்? ஆண்டவருக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறவர். ஆண்டவருக்கு முன்பதாக நின்று எப்பொழுதுமே ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எலியா. எலியாவின் ஆவி எப்படிப்பட்ட ஆவி? அது ஒரு ஜபத்தின் ஆவி. உங்க மேல எலியாவின் ஆவி இருக்குமானால் என்ன ஆகும்? நீங்க ஜெபிக்கிற நபரா மாறுவீங்க. கர்த்தருக்கு முன்பதாக இரவும் பகலும் உங்க கரங்கள் உயர்த்தப்பட்டே இருக்கும். அதிகாலையில இருட்டோடு எழுந்து முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பதாக நீங்க நிற்க ஆரம்பிப்பீங்க. இரவு நேரங்களில நடு ஜாமங்களில எழுந்து கர்த்தருக்கு முன்பதாக நீங்க நின்று ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க. ஏன்னா எலியாவின் ஆவி எப்பொழுதுமே கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற ஒரு அபிஷேகம். அல்லேலூயான்னு சொல்லுங்க. பார்க்கலாம் எலியா பாருங்க, ஒரு ஜப வீரரா இருந்தார். சும்மா கிடையாது. ஆண்டவர் ஒரு மனிதனை பயன்படுத்துறாருன்னா சும்மா எடுத்து பயன்படுத்த மாட்டார் சிஸ்டர். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறாருன்னா சும்மா பயன்படுத்த மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னா சும்மா நன்மையை தர மாட்டார். ஜபிக்கிறவர்களுக்குத்தான் நன்மை, ஜபிக்கிறவர்களுக்குத்தான் அபிஷேகம், ஜபிக்கிறவர்கள் தான் தேசத்தை அசைக்க முடியும், ஜபிக்கிறவர்கள் தான் இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு இழுத்துக்கிட்டு வர முடியும், ஜபிக்கிறவர்கள் தான் சேனைக்கு முன்பதாக சிங்கத்தை போல நிற்க முடியும், ஜபிக்கிறவர்கள் தான் எல்லா சூழ்நிலையிலும் ஜெயத்தை காண முடியும். எலியா ஒரு ஜப ஆவி நிறைந்த ஒரு மனிதனாக இருந்தார். ஹல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எலியா என்ன பண்ணாரு? தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் போது கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிறார். அங்க இருந்து அதுக்கு பிறகு எலியா கேருத் ஆற்று நீர் அண்டையில போய் அங்க கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் இருந்திருக்கிறார். அந்த கேருத் ஆற்றண்டையில என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அவ்வளவு மாதங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? எலியா ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக மறைந்திருந்து ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் சொல்றார்ல, நீ ஜபிக்க விரும்புனா உன் வீட்டுக்குள்ள போய் உன் அறையெல்லாம் சாத்திக்கிட்டு ஜபம் பண்ணு. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய பஞ்சமே ஜபத்தின் பஞ்சம்தான். நம்மளால ஜபிக்க முடியலை. 10 நிமிஷம் காக்கா குளியலை போலதான் ஜபம் இருக்குது. எலியாவை போல பல மாதங்கள் காத்திருந்து ஜபிக்கிற அனுபவம் நமக்கு இருக்கா? இல்லை. அல்லேலூயா. எலியாவை போல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜபிக்கிற மனிதன் தான் குடும்ப சூழ்நிலையை மாற்ற முடியும். ஏன் உன் குடும்ப சூழ்நிலை இன்னும் மாறலை? ஏன் உன் வீட்டின் சூழ்நிலை இன்னும் மாறலை? இவ்வளவு ஆண்டுகள் சபைக்கு வந்த பிறகும் உனக்கு அற்புதம் நடக்காம இருக்க காரணம் என்ன?